ஒரு நொடியில் நாம் என்ன செய்ய முடியும்? ஒருமுறை நமது கண்களை மூடி திறக்கலாம். மேலும் நம்மை சுற்றி என்ன நடக்கும்? ஒரு நொடியில் அமேசான் நிறுவனம் சுமார் 2500 அமெரிக்க டாலர்களை சம்பாதிக்கிறது. ஆப்பிள் நிறுவனம் சுமார் 2000 டாலர்களை சம்பாதிக்கிறது. இந்த தகவல் அவர்களது ஆண்டு வருமானம் அல்லது சொத்து மதிப்பின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது. மேலும் ஒரு நொடியில் 15 லட்சம் டன் மழை நீர் நமது பூமியின் மீது மழையாக பொழிகிறது. ஒரு நிமிடத்திற்கு சுமார் 90 லட்சம் டன் மழை நீர் நமது பூமியை அடைகிறது. யூடியூபில் ஒரு நொடியில் 1 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு வீடியோ புதியதாக அப்லோட் செய்யப்படுகிறது. ஒரு நொடியில் விண்வெளியில் தோன்றும் நட்சத்திரங்களை எண்ணுவது மிக கடினம். ஏனென்றால் நமது சூரியன் மற்றும் பிற விண்மீன்களின் ஒளியின் காரணமாக நாம் புதிதாக தோன்றும் சிறிய அல்லது பெரிய நட்சத்திரத்தை காண்பது மிகவும் கடினம். மேலும் நமது அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொரு வருடமும் சுமார் 150 பில்லியன் புதிய நட்சத்திரங்கள் தோன்றுவதாக கண்டுபிடித்துள்ளனர். மேலும் நம்மிடம் உள்ள தொலைநோக்கிகளின் வாயிலாக சுமார் 46 பில்லியன் ஒளியாண்டு தூரம் பார்க்க முடியும். நமது இந்திய நாட்டில் நாள் ஒன்றிற்கு சுமார் 73,787 குழந்தைகள் பிறக்கின்றன. ஒரு மணி நேரத்தில் சுமார் 3,704 குழந்தைகள் பிறக்கின்றன. மேலும் ஒரு நிமிடத்திற்கு சுமார் 51 குழந்தைகள் பிறக்கின்றன. மேலும் ஒரு நிமிடத்திற்கு சுமார் 19 பேர் மரணிக்கின்றனர். ஒரு நாளில் சுமார் 26,789 பேர் மரணமடைகின்றனர். மக்கள் தொகையில் முதலிடத்தில் இருக்கும் சீனாவில் ஒரு மணி நேரத்திற்கு சுமார் 2047 குழந்தைகள் பிறக்கின்றன. இந்த கணக்கெடுப்பை கொண்டு சீன ஆராய்ச்சியாளர்கள் இந்தியாதான் உலகின் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு என கூறுகிறார்கள். மேலும் சீனாவை விட இந்தியாவில் சுமார் 50 லட்சம் மக்கள் அதிகமாக தற்போது இருப்பதாக கூறுகிறார்கள். மக்கள் தொகையில் இந்தியா முதலிடத்தை சில ஆண்டுகளில் பெற்றுவிடும் என இந்திய ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள். திருமணம் செய்வதும் குழந்தைகள் பெறுவதும் இந்தியாவில் எழுதப்படாத சட்டமாக உள்ளது. இப்படிக்கு மிஸ்டர் சிங்கிள்.